फ्रेंड्स वेलकम टू गणपति सार्स इनकी नाम इटली दोस चपाती एल्लाकू सापकूर और चटनी रेसिपी पाकपर अद्डी चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबिको पकान क्लिक पाको इना स्टव और कड़ा वे स्पून आयिल ऊती नालु वर मिग नालु पल्लु पूंडु वह कुछ तोलोड सेतको अल्लाह और अर वंगयते वोमारी कट पड़ी सेतु वो वंगय वो कणाड़ी पद अल्व वर्द ना वो इतकूड और रे तेजी नरक सेतुक तक ना वो तीद तक वो अंतमी वदकना तक चटनी वो रेमे ऋषिया இந்த சட்னியில கொஞ்சமா புளி சேத்தா புளிப்பு தன்மையோட ரொம்பவே சுவையா இருக்கும் இது கூடவே கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க நம்ம நாட்டு தக்காளினா புளி சேர்க்க தேவையில்லை இந்த தக்காளிக்கு புளி சேர்க்கணும் நாட்டு தக்காளியில வந்து புளிப்பு இருக்குறதனால நமக்கு அது தேவைப்படாது இதுக்கு கண்டிப்பா புளி சேர்க்கணும்ங்க அப்பதான் தக்காளி வதங்கனதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து தக்காளியோட வதக்கணும்னா இது வந்து நம்ம நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது இது கூட கொஞ்சமா மல்லி இலைகளை நறுக்கி சேர்த்துக்கலாம் இதுவும் ருசியா இருக்கும் இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையையும் சேர்த்து தக்காளியோட வதக்கணும்னா தக்காளியோட டேஸ்டே வேறங்க நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க இப்போ தக்காளியில உள்ள தண்ணி எல்லாம் பத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க அவ்வளவுதாங்க இனி இத வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாத்துனதும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இத நல்லா அரைச்சு எடுத்துட்டு வாங்க தண்ணியே ஊத்த வேணாங்க நமக்கு தக்காளி இவன் தக்காளியில உள்ளதே போதும் அதனால தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கங்க இப்போ இதல தாளிப்பு கொடுக்கிறதுக்காக ஒரு கரண்டில எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் இத வந்து இந்த சட்னில ஊத்தி நல்லா ஒரு ஸ்பூனால கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்க எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்குது பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க